एक्शन पक्का नहीं बात करनी வந்துட்டே ஹாய் மக்களே நாங்க இன்னைக்கு உங்க எல்லாரையும் சால்ட்ல எதுக்காக சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்க கையில இன்னைக்கு ஒரு புது விஷயம் நாங்க கொண்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னா 2020 ஆண்டுல வந்து எங்களால மறக்க முடியாத முக்கியமான நிகழ்வுகளோட தொகுப்பு தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வந்து இந்த 2020 ஆண்டுல சில அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு முதலாவதாவே நாங்க வந்து இந்த 2020 சில அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு நல்ல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்டா இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆக்ரால இப்போ தனுஷ் வந்து அவருடைய அட்ரா கீரே பட ஷூட்டிங்ல இருக்காரு அப்படி இருக்கும் எஸ் ஒரு பாலிவுட் மூவி ஆனந்த் எல்ரோய் டிரெக்ட் பண்றாரு அண்ட் அக்ஷய் குமார் சாரா அலிகான் இவங்க எல்லாமே அந்த படத்துல நடிக்காங்க இதுல தனுஷும் நடிக்கிறாரு ஸோ அவர் வந்து பாலிவுட்ல ஹிந்தியில நடிக்கிற நான்காவது மூவி ஆபிஷியலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸோ இந்த மூவியில நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் கொடுத்த ஒரு சந்தோஷமான அனௌன்ஸ்மெண்ட் செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா தனுஷ் இந்த கூட்டணி இணைந்து செல்வராகவனோட முதற்பட கூட்டணி அதுல இருக்க டெக்னிக்கல் குரூ அப்படியே இணைந்து இந்த படத்துல தனுஷோட வர்க் பண்ண போறாங்க சோ அது ஒரு புது அனௌன்ஸ்மெண்டா இருக்கு சோ நெக்ஸ்ட் இயர் வந்து சிறப்பான தரமான சம்பவங்கள் மறுபடியும் தனுஷிடம் இருந்து வரப்போகிறது இது கூட பரவாயில்லக்கா இதை விட மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவம் தனுஷ் குத்தாரு என்ன சொன்னேன் அவரோட சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் டைரக்ட் பண்ண அவரோட டைரக்ஷன்ல தான் இந்த படம் வருகிறது அந்த படத்துல நமது தனுஷும் நடிக்கிறார் அப்படிங்கிற போது தமிழர்கள் ஆகிய நாம் தனுஷ் ஆகிய அவரோட ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் எல்லாரும் மிகப்பெரிய கட்டிப்பிடிக்கிற அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாடி நரம்பெல்லாம் தளபதி அப்படின்னு சொன்னவங்களுக்கு என்ன தோடுது தளபதி 65 எஸ் அந்த அப்டேட்டும் வந்து தளபதி ரசிகர்களுக்கு எப்படி அவருடைய மாஸ்டர் டீசர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீட் அமைஞ்சதோ அதே மாதிரி இன்னொரு 1 week கேப்லயே அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க தளபதி 65 பெரிய ஒரு ட்ரைலர் தான் நமக்கு அதே பெரிய ட்ரீட் தான் அதாவது நெல்சன் திலீப் குமார் அவருடைய டைரக்ஷன்ல நமது கலாநிதி மாறன் அவருடைய இயக்கத்துல அதுதான் அடுத்த பொங்கலுக்கு 21 வருது அப்படிங்கற ஒரு நியூஸ் இந்த 20 ல கிடைச்சது அவருடைய படம் பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு அவருடைய கோப்ரா படம் அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து அடுத்த ஷெட்யூல் இப்ப ஆரம்பமாகிருச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அந்த போஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் வந்து இந்த படம் வருது அதோட ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஷூட்டிங் சக்சஸ்ஃபுல்லாக எங்கேயும் ஸ்டப் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்றோம் 2020 ஆண்டுல எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணோமோ அதே நேரம் வந்து இந்த 2020 பல சோகங்களையும் தமிழ் சினிமாக்கு முக்கியமா இந்திய சினிமாக்கு தந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிறைய இழப்புகள் இருந்தது அதாவது இப்ப COVID-19 சிச்சுவேஷன் படங்கள் எல்லாமே இல்லை அப்படிங்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட பத்தி நாங்க அதிகமா தேடுறோம் பாக்குறோம் அப்படின்னும் போது அதிகமா எங்களை பாதிச்சது எஸ் அப்படி இருக்கும்போது அதிகமா பாதிச்சது அவங்களுடைய இழப்புகள் அதுல முக்கியமா எல்லாரையுமே பாதிச்சதுன்னு சொன்னா SPB பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் கோவிட்ல இருக்காரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்னு சொல்லும் போதே நிறைய பேர் அவருக்காக பிரார்த்தனைகள் செய்திருந்தாங்க உலகம் முழுக்க எல்லாருமே பிரார்த்தனைகள் செய்திருந்தாங்க
ட்ரிகர் தான் கொடுத்தோம் கண்டிப்பா. சோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அப்புறம் அவரோட பத்தி வந்த ஒரே ஒரு நியூஸ் வந்து அவர் இறந்தது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எஸ் எங்களோட நிறைய வாழ்க்கை சம்பவங்கள்ல வந்து அவருடைய பாடல்கள் வந்து எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கு எல்லாருக்குமே. சோ அப்படி இருக்கும்போது அது மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. கோதாவரி அப்படின்ற அந்த ஒரு பேருக்கு காரணமா இருந்தது, அந்த ஒரு படத்துக்கு காரணமா இருந்த விசு அவர்கள். பட்டிமன்றம் அப்படின்னாலே ஆரம்பத்துல எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது அவர் தான். படத்துக்கு அப்புறம் வந்து பட்டிமன்றம் விசுவின் பட்டிமன்றம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜி வந்து அவரும் இந்த 2020 நாங்க இழந்த மிக முக்கியமான ஒரு இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி பன்முகப்பட்ட ஒரு கலைஞரை நாங்க இழந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததாக நமது வெல் நோன் காமெடியன் லைக் வடிவேல் மாதிரியே ரெப்ளிகா அப்படின்னு சொன்னாங்க நமது வடிவேல் பாலாஜி. அவருடைய டெத் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருந்தாங்க. எப்படி இவர் செத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த ஷாக் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் விஜய் டிவியில செல்லப்பிள்ளை தத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் அவரும் பாஸ்வே. அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சேதுராமன், டாக்டர் சேதுராமன் அவருடைய இழப்பு வந்து ரொம்பவுமே சோகமா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆமா அவருடைய நண்பரான சந்தானத்தை மிகவும் பாதிச்சு. ஸோ இவங்களால தான் சந்தானம்னால தான் அவருக்கும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கட்னா லட்டு திங்க ஆசையா அந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் முக்கியமான ஹீரோ கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் கூட 2019 அவருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகியும் இருந்தது. ஆனால் அந்த சமயத்திலே திடீர்னு அவருடைய இழப்பு நடந்தது. அவருடைய ஆமா அவர் வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால ஹெல்த் சம்பந்தமான நிறைய கிளிப்ஸ் வந்து அவருடைய ரொம்ப பாப்புலராக பார்த்தாங்க. நிறைய பேருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பப்ளிக்காக அழகாக ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீன். ஸோ அவருடைய இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப பாதிச்சது எல்லாரையும். அடுத்ததாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் லைக் மீம்ஸ் மீம்ஸ்ல வந்து அவர் அதிகமாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நமது வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ்லையும் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். அவர் யார் அப்படின்னா கருத்தன் குசும்பே அப்படின்னு சொல்லுவாரு. எஸ் ஆக்டர் தவசி அது பெரிய மீம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவர்லாம் வர்றாரு. அவர் வந்து கேன்சர்ல எஸ் அதே மாதிரி ரீசெண்டாக சொன்னால் 2020 ஆண்டில் அண்ணாத்தே பட ஷூட்டிங்கில் கூட அவருடைய லாஸ்ட் டைமில் வந்து அவர் நடிச்சு தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ரொம்ப முடியாத கட்டத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் அவரும் இந்த 2020 கவலைக்கிடமாக இருந்தது. அப்படி தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு ரீசெண்டாகவே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு பொண்ணு யாரு சித்ரா. அவங்க வந்து வெல் நோன் சீரியல் ஆக்டர் லைக் ரொம்ப பிரபலமானவங்க லைக் எப்படி சொல்றது நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்களும் இருக்காங்கல்ல கண்டிப்பா செம ஃபேமஸ் அவங்க. அவங்க வந்து சீரியல்ல நடிக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அவங்களுடைய கேரக்டர் ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுடைய டெத்தும் இந்த சினிமா உலகத்துக்கு வந்து நடந்தது. அதிகமான திரைப்படங்கள்ல பெருசா வரல அப்படின்னாலும் சீரியல் அப்படின்னு சொல்லி சின்ன திரையில அவங்க சின்ன திரை நட்சத்திரம் தான் அவங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நாங்க ஹிந்தி படங்களும் அதிகமா பார்ப்போம் அப்படின்னு ஒரு நேரம் ரிஷி கபூர் ஹிந்தி சினிமால வந்து தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான நடிகர். அமிதாப் பச்சன் வந்து எந்த ரேஞ்சில் படங்கள் நடிச்சாரோ அதே ரேஞ்சில் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய சூப்பரான நடிகர் அவர். ஸோ அவரும் இந்த வருஷத்துல உயிரிழந்திருந்தார். அதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான ஒரு நடிகர் என்னோட ஃபேவரேட் அவருன்னு சொல்லலாம் இர்ஃபான் கான். அவரும் இந்த வருஷத்துல இறந்திருந்தாரு. ஆங்கில படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி லைஃப் ஆஃப் பை அந்த படத்துல வந்து சூப்பரான கேரக்டர் எல்லாம் பண்ணி ரொம்ப பேசப்பட்டவர் அந்த பையன். அது தவிர்த்து எல்லாரும் ரொம்ப பேசின ஒரு இழப்பு என்ன அதாவது நமது தலைவன் எம்எஸ் டோனிட கதையே அப்படியே வந்து நடிச்சு காட்டி அதுல தான் அவருடைய லைக் எனக்குலாம் அப்படித்தான் தெரிய வந்தது. அதாவது நமது சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர் வந்து அப்படி ஒரு கேரக்டர் இருக்காருன்னு எனக்கு அந்த எம்எஸ் டோனி அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் இருந்துச்சு லைக் அவரை பார்த்தா எம்எஸ் டோனியை பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருந்தாரு. ஸோ அவருடைய மரணமும் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில தான் இருந்தது. ஆமா அதே மாதிரி எல்லாருமே பரவலா பேசின ஒரு விஷயம் நியாயம் கேட்டது மரணத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த 2020 இருந்த டாபிக்னு பார்த்தா சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோடைய மரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு இழப்புகள் இருந்தது, இதை விடையும் இன்னும் அதிகமான இழப்புகள் இருந்தது. பட் நாங்க தேடி எங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லணும்னு சொன்னா முக்கியமா இவங்க அந்த லிஸ்ட்ல வராங்க. அக்கா இப்போ நான் வந்து இப்போ அடுத்த வருஷம் படம்லாம் வரப்போகிறது இல்லை வரப்போகிறதுனா இங்கே எப்படியும் ஸ்ரீலங்காவில் வந்து தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கு நாங்கள் வீட்டிலிருந்தே படம் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் கொண்டு வரோம். ஹோம் தியேட்டர் ஒருத்தர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தார்.
வீட்டுக்குள்ள வரப்போகுது எதிர்பார்ப்பை எங்களுக்குள்ளே எல்லாருமே ஒரு படம் அப்படின்னு தியேட்டர் தானே போய் பார்க்கற ஐடியால இருப்போம். எதிர்பார்ப்பையும் தவிர்த்து இதுலதான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு ஆளாக்கும். அதனாலதான் அந்த விஷயம் வந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம தியேட்டர்ல படம் பார்த்தோம், ஓடிடினா நம்ம என்ன பண்ண போறோம், இது எப்படி இயங்க போகுது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய கியூரியாசிட்டி இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில படங்கள் வந்தது. வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, நாங்க சொன்னா 2D ப்ரொடக்ஷன் வந்து ஆபீஷியலாவே அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்க ஓடிடியும் சூஸ் பண்றோம் எங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா அண்ட் அதை தவிர சக்சஸ்ஃபுல்லா போன படங்களும் இருந்துச்சு இல்ல, சைலண்ட், மாதவன், அனுஷ்கா எல்லாம் நடிச்ச அந்த படம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெரியாது அந்த படம் அப்படி ஒரு படம் வந்துச்சு. சரி, நல்ல படத்துக்குள்ள எங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேர் இருக்கனால சொல்லுவோமே. சரி, அது வேணாம், அது வேணாம், சூரரை போட்டுருக்கு எப்படி. சோ அது வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆனது, நாங்களே எங்க வீட்டுல இருந்தா எல்லாருமா சேர்ந்து ஒரு டைம் எதிர்பார்ப்போட இருந்த நிறைய படங்கள் வந்து திரைக்கு வரல. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த COVID-19 அப்படிங்கிற அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆனது. ரீசெண்டா கூட நாங்க சொல்லலாம் அண்ணாத்தே ஸ்டாப் ஆன மாதிரி, அண்ணாத்தே 3-4 வாட்டி ஸ்டாப் ஆகிதான் இந்த 45 நாள் ஷெட்யூலே கேட்டு முடிச்சுட்டாங்க, மீதி 30% போகும் போது அது வந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சுகம் இல்லாம இருந்தது அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ரீசன். அதனால கூட இந்த ஷூட்டிங் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியன் 2, அந்த படத்துல வந்து அப்டேட்ஸ் கூட நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம், மிகப்பெரிய அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் அந்த படம் அப்படியே வந்து ஸ்டாப் ஆனதுக்கு காரணம் இது. அப்டேட் கூட வரல. யா, இது அடுத்து பார்த்தோம் சொன்னா மாஸ்டர் இந்த வருஷம் கண்டிப்பா வர வேண்டியது, வரல. சோ இந்த வருஷத்துல இவ்வளவு படங்களும் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தது. அண்ட் இதை தவிர நீங்க நிறைய படங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த 2020 பாக்கலாம் அப்படின்னு சொல்லி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண படம் என்ன, நாங்க மிஸ் பண்ண படம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதே நேரம் இந்த டைம்ல நிறைய பேர் வந்து சீரீஸ் பாக்குறதுக்கு பழகிட்டாங்க, இல்லைன்னா நெட்ஃபிளிக்ஸுக்கு வந்து போய் அடிமை ஆகிட்டாங்க. முதலாவதாக நாங்க இப்ப தமிழ்ல வந்து நிறைய சீரீஸ் வந்திருக்கு. சோ அதுல வந்து பெரிதும் பேசப்பட்டது, அதாவது முன்னணி டைரக்டர்ஸ் வச்சு எடுத்த ஒரு சீரீஸ் ஆந்தாலஜி, ரைட்? ஆமா, ரைட். அப்படி பார்த்தோம்னா பாவக்கதைகள், அதுல வந்து மொத்தம் 4 எபிசோட்ஸ் வந்துருச்சு. சோ நல்லா தான் பாருங்க, பார்த்து உங்களுடைய மனசாட்சி தொட்டு பேசு. பெரிதும் பேசப்பட்ட சீரீஸ்கள்ல நிறையவே இருந்துச்சு. நாங்க ஏன் அதை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்றதுக்கு வந்து பெரிய ஒரு ரீசன் இருக்குது. பெரிய ஒரு ரீசன், பெரிய ஒரு ரீசன் ஒண்ணு இல்ல, அது என்ன ரீசன்னா கோவிட். அந்த டைம்ல அதிகமானவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, படங்கள் ரிலீஸ் ஆகல, வெளியில எங்கேயும் போகல, வீட்டுலயே இருந்தோம் அப்படின்போது வீட்டுக்குள்ளேயே அவங்க எல்லாருமே நெட்ஃபிளிக்ஸோட சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய சீரீஸ் வந்து இந்த டைம்ல ஏற்கனவே வந்த சீரீஸ் இப்ப பாத்துட்டு போறாங்க. அதை முகமுடியில் போட்டு வந்து தொழிலடிப்பாங்க. லைக் அது ஏன் அப்படின்னாக்கா, அது ஆக்சுவலாக வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருந்து தான் வந்தது. ஸ்பானிஷ்லேருந்து வந்த ஒரு சீரீஸ் தான் அது. அது ஏன் அவங்க அப்படி பார்த்து ஆரம்பிக்கப்பட்டாங்கன்னா, கதை கலங்களில் வந்து செமையாக இருந்தது, அது மட்டும் தான், அதில் அந்த கேரக்டரைசேஷனும் எல்லாமே தரமாக இருந்தது. ஸோ வழியில்லாமல் பார்த்து அது வந்து எஸ் அடிக்ஷனை கொடுத்துச்சு, லைக் எல்லாத்தையும் அடிக்ட் ஆக்கி பார்க்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி எல்லாரும் பார்த்து விரும்பி அதிகம் பேசப்பட்ட ஒரு சீரீஸாக மணி ஹைஸ்ட் இருந்தது. வெளியிலயும் நிறைய பேர் அவங்க வந்து
ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க, அதிகமா ஹேஷ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த செஸ் சம்பந்தமா நிறைய பேர் கூகுள்ல தேடி பாத்துருக்காங்க. இப்படி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு சீரிஸ் இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தியம். அது எதன் மூலம் சாத்தியம் அப்படின்னா ஓடிடி. அதே மாதிரி டார்க், அதுக்கப்புறமா பிரேக்கிங் பேட், இந்த மாதிரியான சீரீஸ் எல்லாமே வந்து அதிகமா பார்க்கப்பட்ட சீரீஸ். இடம்பெற்றிருந்தது, அதை வந்து நாங்க தொகுத்து உங்களுக்கு தந்திருந்தோம். நிறைய சந்தோஷங்கள் இருந்தது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது. அது எல்லாத்திலையும் தாண்டி எங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் வந்திருக்குல்ல, நம்ம ஹோப்ஃபுல்லா 2020 எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த விஷயங்களை எதிர்பார்க்கறதோட உங்களுக்கு சூப்பரான 2021 வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க அட்வான்ஸ் என்ன பண்றோம், புக்கிங் பண்ணலாம். நாங்க வந்து விஷ் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி 2021 ஆண்டுக்கு நேரம் இதை எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஜாலியா சந்தோஷமா வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க மறுபடியும் மென்ஷன் பண்ணிட்டு டேக் கேர், பை பை, செல்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்றோம். ஆமா, அப்படி சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, நாங்க லைக் பண்ணுவோம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம், உங்க கமெண்ட் வந்து நாங்க கன்சிடர் பண்ணுவோம்.